உலகெங்கும் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். மே மாத ராசி பலன். முதல்ல உங்களுடைய நலன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற சூழலில் எல்லாரும் பொறுமையாக தனித்திருந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உள்ளத்தால் ஒன்றுபட்டு இந்த தீயதை எல்லாம் அழித்து நல்ல விஷயங்களை சீக்கிரம் நிறைவேற்றுன்ற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடங்குகிறேன். மே மாத ராசி பலன் யாருக்கெல்லாம் இது பொருந்துதோ, யாருக்கெல்லாம் இதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த சூழ்நிலைகள் வந்து பொருந்திருக்கோ அவங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. ராசி மட்டும் செக் பண்ணாமல் உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துடைய பலன் என்னதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ராசிக்குண்டான ஒரு பலன், ஒருவேளை உங்கள் லக்னம் வேறு ஒரு ராசியை சார்ந்ததாக இருந்ததுன்னா அதுக்குண்டான பலனையும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பேர்த் சார்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். ஜனனகால ஜாதகம்ல உள்ள திசை புத்தி என்ன ரொம்ப முக்கியமானது, அது அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோச்சார பலன் கனெக்ட் ஆகும். ஸோ மே மாத ராசி பலன் டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியமாகும். விருச்சிகம். விருச்சிக ராசி மே மாத பலன்கள் எப்படி இருக்குது? விருச்சிகம் இப்போ தான் சனி பெயர்ச்சி நடந்தது இந்த வருஷம், ரொம்ப நல்லாயிருக்கும், ஆகாகும் இருக்குமே, இப்போ திடீர்னு இந்த மாதிரி சூழ்நிலையில் மாறியிருக்கோம். சரி, இப்போ விருச்சிகம் மே மாதமாவது ஃபேவராக இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து ராசிநாதன் செவ்வாய் எப்படி இருக்கார்? சனியோட குருவோடு சேர்ந்து மூன்றாம் இடத்துல செவ்வாய், அதே செவ்வாய் மறுபடியும் ஐந்தாம் தேதி மே மாதம் நான்காம் இடத்துக்கு டிரான்ஸிட் எடுக்கும். இந்த செவ்வாய் நாளில் போனால் செவ்வாயுடைய பார்வை 10-11 பதியும். செவ்வாய் பார்வை 10-11 பதிஞ்சால் அது வந்து கரியர் அண்ட் க்ரோத்துக்கு, கரியர் அண்ட் ப்ராஃபிட், மணி கெயின், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் அர்த்தம். ஸோ விருச்சிகம் மே மாதம் செவ்வாயுடைய எண்ணம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஐடியா, உங்களுடைய ஃபோக்கஸ், இது எல்லாமே வந்து உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய மணி, உங்களுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், இதில் பேஸ் பண்ணியே தான் இருக்கும். இது செவ்வாய் கொடுக்கறது, வேறு எதை பற்றியும் அதை சிந்திக்க விடாது. உங்களுக்கு நிறைய கம்ஃபர்ட் ஜோன் இருந்தாலும் கூட அதை என்ஜாய் பண்ண விடாமல் உங்களுடைய மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஒரு ஒரு சூழல் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அது கிரியேட் பண்ணி கொடுத்தாலும் கூட உங்கள் மனம் ஃபுல்லாகவே இதில் தான் இருக்கும். இது விருச்சிகத்துக்கு உண்டான இந்த மனநிலை. இன்கம் பிளானட் எப்படி இருக்குது? குரு எப்படி இருக்கார்? செகண்ட் ஹவுஸில் கேது, குரு மூன்றாம் இடத்துல மறைவு. அப்போ குரு மூணில் மறைஞ்சார்னா வர வேண்டிய பணம் வரல, பேமெண்ட் டிலே. இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி கம்ஃபர்டபுளாக பத்தலை, எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை யாருக்காவது கொடுத்து உதவி பண்ணுடைய சூழ்நிலை வருது, தம்பி கஷ்டப்படுறாரு, ஃப்ரெண்டு கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துகிட்டே இருக்குது. குரு மூணில் இருந்தால் பணம் வந்து வெளியில் போகும், வேகமாக கரையும். அப்போ ஜூபிட்டர் வந்து லார்ட் ஆஃப் 2 அண்ட் லார்ட் ஆஃப் 5, அஞ்சு குடையவன், குழந்தைங்களுக்காக நிறைய செலவு, பிள்ளைகளால் நிறைய செலவு ஏற்படுது, அவங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நிறைய செலவாகுது, அவங்களுக்கு ஹெல்த்துக்காக செலவாகுது, அவங்களோட நீட்ஸ்க்காக செலவாகுது, அந்த மாதிரி ஒரு விரயங்கள் உண்டு பண்ணுற ஒரு மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். நிறைய பணம் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், வெளிலேருந்து வர எதிர்பார்த்துட்ருக்கேன், பழைய பேமெண்ட் பெண்டிங் இருக்குது அதை எதிர்பார்த்துட்ருக்கேன், பேங்க்கில் லோன் எதிர்பார்த்துட்ருக்கேன், இதெல்லாம் மே மாதம் பார்த்தீங்கன்னா டிலே, போஸ்ட்பான், டிலே, போஸ்ட்பான், இப்படி தான் போகும் ஸ்டோரி. இதில் குரு வக்கம் வேறு அடையுது. ஸோ 13-14 தான் உங்களுக்கு குரு, சுக்கரன், சனி எல்லாம் வக்கரம் அடைஞ்சிரும். வக்கரம் அடைஞ்சாலும் குருவால் பெரிய நன்மைகள் கிடையாது, இன்னும் உள்ளே என்ட்ரி ஆகணும். ஸோ மே மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக, உங்களோட எய்ம் வந்து ஃபுல்லாக கரியரில் இருந்தாலும் உங்கள் பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் பேர்த் சார்ட் தான் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். lifehoroscope.in முதல்ல இந்த வெப்சைட்டில் போங்க. உங்கள் பேர்த் சார்ட் இதே மாதிரி இருக்கா? ஃபினான்ஷியல் பிளான் ஸ்ட்ராங்காக இருக்கா? உங்களுடைய கரியர் பிளான் ஸ்ட்ராங்காக இருக்கா? உங்களுடைய கரியர் ஹவுஸ் எப்படி இருக்குது? உங்களுடைய சார்ட்டில் வந்து கரியர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், நல்ல ஒரு க்ரோத் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கா? நல்ல தசாபுக்தி நடக்குதா? யோகமான தசாபுக்தி நடக்குதா? இல்லை பலகீனமான தசாபுக்தி நடக்குதா? அதை எப்படி வந்து ரெமெடி ரெக்டிஃபை பண்ணுறது? என்ன மாதிரியான தானங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்? என்ன மாதிரியான ரெமெடியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது lifehoroscope.in முதல்ல உங்கள் சார்ட்டை ரெடி பண்ணி உங்கள் தசா புக்தியை ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோடைய கிளாரிஃபிகேஷன் இந்த மந்த்துடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜூபிட்டர் பார்த்த பிறகு நம்ம சாட்டர்ன் அடுத்த பிளானட். சனி கிரகம் மூன்றாம் இடத்துல வலுவாக இருக்குது. இது வரைக்கும் தொல்லை கொடுத்த சனி விலகியிருக்கு. சனி வக்கரம் அடையுது. வக்கரம் அடையும் போது அது செகண்ட் ஹவுஸில் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும், அது வரலை. அப்படின்னா என்ன, அது வந்து தனுசு ராசிக்கு சனி வக்கரம் அடிச்சு பின்னோக்கி என்ட்ரி இல்லை. அந்த தேர்ட் மூணாவது ராசியான மகரம்லேயே சனி வக்கரம் அடிச்சு அதே ராசியில் இந்த டூ அண்ட் ஃப்ரோ முன்னாடி பின்னாடி மாதிரி இருக்கும். அப்போ சனி வக்கரம் அடைகிறது வந்து விருச்சிகமுக்கு நன்மையா தீமையான நன்மை தான். அது ஒருவேளை செகண்ட் ஹவுஸில் என்ட்ரி ஆயிருந்தால் பிரச்சனை கொடுக்கும், இது அப்படி ஆகலை. ஸோ சனியால் என்னென்ன நன்மை ஏற்படும்? தடங்கள் விலகும், பிரச்சனைகள் குறையும், சகோதரர்கள் மூலியமான ஆதாயம் கிடைக்கும், மக்களால் நட்புகள், நட்பு உறவு, பொதுஜன மக்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் உண்டாகும். அடுத்தது சூரியன் தொழில் கிரகம், முக்கியமான பிளான் வந்து சூரியன் எக்ஸால்டட் உச்சம், இந்த மந்தோட பிகினிங்கே உச்சம், பலம், அதிகாரம், யோகம். அதே சூரியன் வந்து 15th of May டிரான்சிட் எடுக்கும், அது ஏழாம் இடத்துல சுக்கரனோட புதனோட. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, கரியருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி உங்களுக்கு சூரியன் ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப்பில் கெயின்,
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு டிராவல் பண்றதுக்கு ஒரு ஃபேவரா இருக்கும், டிரான்சிட்டுக்கு ஒரு ஃபேவரா இருக்கும். ஸோ சூரியனால இந்த மாதம் முழுக்க விருச்சிகம்க்கு வந்து ஃபேவர் தான். எதிர்ப்பு வந்தாலும் கூட அதை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சுக்ரன். லைஃப் பார்ட்னர் மூலியமா எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் ஃப்ளோ எப்படி இருக்கும், ஹாப்பினஸ் எப்படி இருக்கும். செவன்த் ஹவுஸில் சுக்ரன் வந்து கிட்டத்தட்ட 13ஆம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சியோடு இருக்குது. இது குடும்ப உறவை பலப்படுத்தும், மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் நல்லா பண்ணாலும் கூட மறுபடியும் வக்ரமடையும். வக்ரமடைஞ்சவுடனே சில தேவையில்லாத காரசார விவாதங்கள், கசப்பான விவாதங்கள்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா பெட்டர். விரயம் இருக்குமா இந்த மாதம்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு நீச்சம், சுக்ரன் வக்ரம், குரு வக்ரம். ஸோ செலவுகள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும் விருச்சிகம்மை பொறுத்த வரைக்கும். புதன் எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதியாகவும் உங்களுக்கு கெடுப்பலனை கொடுக்குற ஒரு கிரகமாகவும் இந்த புதன் ஏதாவது நெகட்டிவாக வேலை செய்யுமா? லார்ட் ஆஃப் 8 and 11 புதன் வந்து 7ஆம் இடத்துல. இந்த புதன் சுக்கரனோட இணைஞ்சு 9th of May இருந்து. ஸோ புதனால் என்னாவது கெடுதல் இருக்கா? தேவையில்லாத சிந்தனை, அதாவது ஓவர் திங்கிங் சொல்லுவோம், இப்போ நார்மலாக போயிட்டுருக்க ஓவர் திங்கிங், தேவையில்லாத விஷயத்தை ஓவராக திங்க் பண்ணி குழப்பிக்கிறது, அதனால் ஒரு சங்கடங்கள் வரதெல்லாம் புதனால் ஏற்படும். வேற ஒன்று நினைக்க போய் வேற ஒன்று நினைக்கிறது, ஒன்று சொல்ல போய் வேற ஒன்று சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த புதனை ஏற்படுத்தும். சொல்ல நாவடக்கமாக இருக்கிறது நல்லது. ராகு இன்னும் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல, கேது 2ஆம் இடத்துல. ராகு கேது தோஷமுடைய ஜாதகமாக நீங்கள் பர்த் சார்ட்டில் இருந்தீங்கன்னா இந்த தோஷம் அதே மாதிரி வேலை செய்யும். அப்படின்னா அது தேவையில்லாத சில மன உளைச்சலை கொடுக்கும், அது தேவையில்லாத சில குழப்பங்களை கொடுக்கும். இதெல்லாம் தான் ராகு கேது உங்களுக்கு செய்யக்கூடியது. ஸோ ஓவராலாக விருச்சிகம் அப்படிங்கிற ராசி எடுத்திங்கன்னா இந்த மாதத்தில் ஃபினான்ஷியல் ஏரியா, பொருளாதாரமும் சரி உங்களுடைய கரியரும் சரி, கரியர் நல்லா இருந்தாலும் கூட ஃபினான்ஷியலாக நீங்கள் செலவுகளை செய்ய வேண்டிய மாதமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியிருக்கும். பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ஆரோக்கியமே எதுவுமே பண்ணிக்காமல் இருந்தால் சேஃப். குட் லக், பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன்னா மாதந்தோறும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய பேர்த் சார்ட்டில் முதல்ல நீங்கள் எப்படிப்பட்ட யோகம் பெற்றவர், என்ன மாதிரியான தொழில் உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமையும், என்ன திசை நடக்குது, அந்த திசை யோகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்றதை நீங்கள் முதல்ல செக் பண்ணும். இதுதான் lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு கரெக்டான ஹாரோஸ்கோப்பை பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் எழுதிருப்பீங்க, அது இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா தப்பு தப்பாக வரும், லக்னம் மாறி இருக்கும், ராசி மாறி இருக்கும். முதல்ல திருக்கணித பஞ்சாங்கப்படி எக்ஸாக்டாக நீங்கள் பிறந்த வருஷத்தில் பிளானட்டுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு ரீட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ப்ரிடிக்ஷன் எடுங்க. இதுதான் வந்து அட்வைசபிள். அதுக்கப்புறம் ஒன் மோர் ரெக்வஸ்ட், நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி என்னென்னா, உங்களுடைய ஒரு ஹாரோஸ்கோப் கொடுத்துட்டு ஃபாதருடைய ஹெல்த் எப்படி இருக்கும், மதருடைய ஹெல்த் எப்படி இருக்கும், சிஸ்டர் எப்படி இருப்பாங்க, சரி இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் 100% பதிலே கொடுக்க முடியாது. ஒரு ஃபேமிலி கன்சல்டேஷன் தோஸ் டேஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அஸ்ட்ராலஜி கிட்ட போகிறவங்க ஃபேமிலி ஹாரோஸ்கோப் எல்லாத்தையும் கொடுத்து ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர் எல்லாருடைய ஹாரோஸ்கோப்பையும் பார்க்கும்போது அந்த பரம்பரையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ தான் ப்ரிடிக்ஷன் வந்து ஒருத்தரை கனெக்ட் பண்ணி இன்னொருத்தர் ப்ரிடிக்ஷன் வரும். ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் முதல்ல உங்களுடைய அந்த கரியர் லைஃப், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய ஹெல்த் லைஃப், உங்களுடைய லாஞ்சிவிட்டி, ப்ளஸ் உங்களுடைய க்ரோத், உங்களுடைய திசையுடைய யோகம். பொதுவாகவே தோஷமான காலம் இருக்கும்போது அது எல்லாரையுமே பாதிக்கும். தோஷம்னா என்ன, கெடுபலை நடக்கணும், யாராவது ஒருத்தருக்கு கெடுதலை செய்கிறது மாதிரி வரும். இதை தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபேமிலி ரிலேட்டடான க்வெஷ்சன்ஸ் உங்களுக்கு ஒரு இதுதான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் எல்லாருடைய ஹாரோஸ்கோப்பையும் கொடுத்து செக் பண்ணிக்க. அண்ட் ஒன் மோர் திங், கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க, நிறைய பேர் கன்சல்டேஷன் எடுக்கிறீங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு தேவையான கேள்விகள் அல்லது கன்சல்டேஷன் தேவைப்பட்டவங்க எடுக்கும்பொழுது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் க்வெஷ்சன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிங்க. எதுக்காக இந்த அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் கன்சல்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனுக்காக நீங்கள் இந்த கன்சல்டேஷனை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பொது போல் நான் எல்லா மாதமும் உங்களுக்கு கிளியராக வீடியோவில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மே மாதத்தை பற்றி கொடுக்குறேன், ஜூன் மாதத்தை பற்றி கொடுக்குறேன், வருஷ பலனை பற்றி கொடுக்குறேன், ஆல்ஃபபெட்ஸை பற்றி கொடுக்குறேன், நியூமராலஜி, நேமியாலஜி, ருத்ராட்சா பற்றி சொல்கிறோம், ஜெமாலஜியை பற்றி சொல்கிறோம். இது இல்லாமல் ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி யார் டவுட் கேட்டாலுமே அதை நாங்கள் ஃப்ரீயாக தான் அட்வைஸ் பண்ணுறோம். வி ஆர் நாட் சார்ஜிங் எனி திங். அண்ட் எல்லாருமே கொஞ்சம் டைமும் கொடுங்க. ஒன் மோர் திங் நான் சொல்ல வருது, முதல்ல க்வெஷ்சன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறீங்கன்னா இது எப்படி எடுக்கலான்னா, டிஸ்பிளேல தெரிகிற 2 நம்பரில் 1 நம்பரை சூஸ் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் காலும் நீங்கள் பண்ணலாம். ஃபோன் கன்சல்டேஷன் இருக்குது. அதை எடுக்கும்பொழுது முதல்ல நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்புக்காக என்ன கேட்க விரும்புகிறீங்க, இஃப் பாசிபிள் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் முதல்ல ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஊரில் எழுந்த பஞ்சாங்கம் அல்லது ஊரில் எழுந்த ஒரு ஜாதகம், இல்லை டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் தப்பாக இருக்குது, முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க உங்கள் ஹாரோஸ்கோப்புடைய டேட்டா என்ன. அப்படி கிளியர் பண்ணுனா lifehoroscope.in யூஸ் பண்ணிக்கோங்க.
பண்ணி முதல்ல ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி கிளியராக வச்சுங்க. அந்த ஹாரோஸ்கோப்பை எங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். அதை ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் க்வெஸ்சன்ஸை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். சப்போஸ் யூ ஹேவ் 4 க்வெஸ்சன்ஸ் இல்லை 5 க்வெஸ்சன்ஸ் இல்லை 10 க்வெஸ்சன்ஸ், 10 கேள்விகள் இருக்குது. நார்மலாக எல்லாரும் வந்து 5 கேள்விகளை தெளிவாக கேட்குறாங்க. அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃப்யூச்சர், அவங்களுடைய திசையுடைய பலன், அவங்களுடைய மேரேஜ் லைஃப், அவங்களுடைய ஹெல்த் லைஃப். இதை தவிர ஒரு பர்சனல் க்வெஸ்சன், சில பேருக்கு வீடு வாங்குற எண்ணம் இருக்கும், சில பேருக்கு கார் வாங்கின எண்ணம் இருக்கும், ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாஸ் இருக்கும், இல்லை பார்ட்னர்ஸோட சேரலாமா பிரியலாமா, இல்லை வேறு சில பிரச்சனைகள். இது ஏதாவது இருந்ததுன்னா கிளியராக அதை வந்து இப்போ ஒரு என்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பதிலை கிளியராக எதிர்பார்க்கறது மாதிரி உங்கள் கேள்வியை நீங்கள் கிளியராக டீட்டெயிலாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹாரோஸ்கோப்பையும் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கன்சல்டேஷன் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஏன்னா எடுத்துக்கிற டைமில் கிளியராக உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மறுபடியும் ஒன் மோர் டைம், சேஃபாக இருங்க. நாம் எல்லாரும் நிச்சயமாக வெகு சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வருவோம். வாழ்த்துக்கள். பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.